அலமதுல்ல பெண்கள் தரப்பிலிருந்து ஒரு ஆணூடாக கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி அன்றாட வாழ்க்கையில் பல பெண்கள் எதிர்கோக்கூடிய பிரச்சனை என்றாலும் அந்த பெண்களால் அதை வெளிப்படுத்த முடியாத நிலை அவ்வாறான ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி கேட்கிறார்கள் மார்க்க விடயங்களை பொறுத்தவரை அவர்களுடைய தாம்பத்திய விடயமா இருந்தாலும் அதை இஸ்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறது கேள்வி என்னவென்றால் ஒரு கணவனால் அவருடைய மனைவியை திருப்திப்படுத்த முடியவில்லை இப்ப அந்த மனைவி என்ன செய்வது ஒரு கேள்வி பெண்களை பொறுத்தவரை அவர்கள் வெக்க சூழலில் இருப்பார்கள் அதனால் அவர்களுக்கு தன்னுடைய நிலையை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கும் சில வேளைகளில் அவர்கள் ஏதோ சில சைக்கிளையின் மூலமாக அவர்கள் அதை வெளிப்படுத்தி இருந்தாலும் இவருக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலான மனோநிலை இல்லாமல் இருக்கும் அல்லது இவரில் ஒரு குறைபாடு இருக்கும் இவ்வாறான நிலைகள் இருந்தால் இந்த நிலையில் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் தனவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான சில வழிவகைகளை முன்னேற்பாடுகளை செய்கிறார்கள் அது எதுவுமே பயனளிக்கவில்லை என்றால் அந்த பெண்ணுக்கு அந்த கணவனை பசகு செய்வதற்கு தாராளமான உரிமை இருக்கிறது நபி இருக்கிறார் அலைவு செல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி வருகிறார் தன்னுடைய கணவனை பற்றி அழகாக சொல்லி காட்டுகிறார் என் கணவனார் அவருடைய மார்க்கத்திலேயோ குணத்திலேயோ நான் அவரை குறை கூறவில்லை அவர் நல்ல ஆனால் நான் அவரோடு வாழ்வதால் நான் குஃபுருக்குள் போயிருவேன் என்று பயறுகிறேன் மார்க்கத்திலேயும் நல்லம் குணத்திலேயும் நல்லம் அவரால் எந்த டிஸ்டர்பும் இல்லை பேச மாட்டார் அடிக்க மாட்டார் ரெண்டாவது குணமும் நல்ல இவருடைய சாதாரண அன்றாட தேவைகள் கறி வாங்குறதோ உடுப்பு வாங்குறதோ என்ன வாங்குறதோ எல்லாத்தையும் நிறைவேற்றார் அழகான முறையில் கதைக்கிறார் மார்க்க விஷயத்தில் அல்லாவுக்கு பொருத்தமாக நடக்கார் ஆனா அவரோட வாழ விருப்பம் இல்லை என்று ஒரு பெண் சொல்லாண்டா மறைமுகமாக அங்க எதை சுட்டி காட்டுறான் நான் பாவியாக வேண்டிய நிலை இருக்குது என்ன அங்க சொல்லப்படுகிறது என்றால் தாம்பத்தியத்தில் இவர் திருப்திப்படுத்தாத நிலை உணரப்படுகிறது அதனால நான் வேறு வழிகளை தேடிடுவேனோ என்று பயமாறிக்கி இந்த கணவன் பெண்ணுக்குரிய ஹக்கை நிறைவேற்றாம இருக்கிறார் இப்போ ரசூலுல்லாய் சல்லா அலி சொல்ல வாங்க பிரித்து வைக்கிற வேலையை தான் பார்த்தாங்க அந்த பெண்ணுக்கிட்ட கேட்டாங்க அவர் தந்த மகர் என்ன தோட்டம் அந்த தோட்டத்தை திருப்பி கொடுப்பையா ஓம் தந்த மகர் பாரிய தோட்டம் தோட்டம் என்றாலே அன்று பெரிய சொத்து எனக்கு அது எதுவுமே தேவையில்லை இப்போ நமக்கு அஞ்சு ஏக்கர் காணி இருக்கா போல நான் அதை அவருக்கு திருப்பி கொடுக்கேன் ஆனால் எனக்கு அவரோட வாழை இல்லாது என்று அவ தோட்டத்தை திருப்பி கொடுக்குறா ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவருக்கு சொல்கிறார்கள் அவளை நீ ஒரு தரம் தலாக் செல்லு ஒரு தலாக்கோடு அவங்க பிரிஞ்சிருவாங்க ஃபர்ஸ்டகன் சொல்லுது மனைவி கணவனோடு வாழ விரும்பாத அந்த நிலையில் கணவனுக்கு செல்லப்படும் அவ உரிய இடத்தை அணுகினால் கணவனுக்கு சொல்லப்படும் அவரை நீங்கள் விட்டு சொல்லி சொல்லிவிடுங்கள் உங்களோட மகர அவ தாரா இரண்டு பேரையும் பிரித்தாச்சு அதுக்கப்புறம் அவன் ரெண்டு பேருக்கு இடையில கணவன் மனைவி பந்தமில்லை அதோடு அவள் என்ன செய்வாள் ஒரு பீரியட் காலம் வெயிட் பண்ணுவாள் அடுத்த பீரியட் அவக்கு வரும் வரையில் அவள் வெயிட் பண்ணிவிட்டு அது அடுத்த நாள் வந்தாலும் சரிதான் அதுக்காகங்கால அதான் அவருடைய இதா என்று சொல்வது அந்த ஒரு பீரியட் விரங்காலுன்னு வெயிட் பண்ணுறது அதுக்கு பின்னால் அவள் என்ன செய்வா விரும்பின ஒருவோ கல்யாணம் முடி ஒருவரை கல்யாணம் முடிச்சு கொள்ளலாம் எனவே இதில் இந்த அளவிற்கு வெளிப்படையாக மார்க்கம் அதை சொல்லி இப்போ கணவன் நல்லவர் குணமானவர் எல்லாம் செய்கிறாரு சிலர்களுக்கு வந்து அந்த ஆண்மையில் உள்ள குறைபாடாக இருக்கும் அவங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்கும் ஆண்மையில குறபாடு இருந்தால் அந்த பெண்ணினுடைய உணர்வை புரியலாமல் இருக்கும் அப்ப அந்த நேரத்தில் இவர் இந்த பெண் என்னத்தை அவருக்கு எடுத்து எந்த முறையில் எடுத்து காட்டினாலும் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படையா சென்னா கூட அவருக்கு புரியக்கூடிய நிலையிலாம் இருக்கும் எனவே தான் அந்த பெண் அந்த கணவனோடு வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஏன்டா குடும்ப வாழ்க்கை என்பது அது வெறுமெனே கணவன் மனைவி என்று போலியாக வெளியில் வாழ்றதல்ல அதுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது பிள்ளை பெறுதலுங்கிறது இருக்குது தன்னுடைய ஆசைகளை தே ஹலாலான முறையில் தீர்த்து கொள்வதுங்கிறது இருக்குது இது ரெண்டுக்கும் அங்கே சந்தர்ப்பம் இருக்காது இது போன்ற கணவனால் எனவே அவர்களுக்கு பிரியறதுக்கு அவள் பசவு செய்யலாம் தாராளமாக அதை நூதனமான முறையில் அவள் எடுத்து வச்சு தாராளமாக பிரிஞ்சு கொள்ளலாம் அல்லாவுத்தால எங்களுக்கு இதை புரிந்து நடக்க நல்லர்கள் பாதிப்பானாக